ஹாய்னு ஷாரட் ரிவ்யூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். முருங்கைக்கீரை துவையல் பண்ணுவது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நிஷாரா டைரியோட கிச்சனில் நான் குக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஈஸியான, ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்கீரை துவையல், அதுவும் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச முருங்கைக்கீரையிலேருந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். துணி காய போடுறது இவ்வளவு நேரமா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சமையல் வேலையை யார் பாக்குறது? சமையல் வேற நம்ம பாக்கணுமா? வீக்கெண்ட் ஒரு நாள் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா எவ்வளவு தொல்லை பண்ற. என்ன சமைக்கலாம்? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நம்ம கார்டன்லயே தக்காளி இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு, பெரண்டை இருக்கு, இவ்ளோ இருக்கு. இதுல இருந்து ஏதாவது ஒன்னு டிஃபரெண்டா சமைச்சுட்டாங்க. எல்லாம் இருக்கு, ஆனா பண்ணணுமே. சரி ஓகே, உனக்கு என்ன டிஃபரெண்டா வேணும் அவ்வளவுதானே? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். சோ இந்த முருங்கை செடியை வச்சு இன்னைக்கு ஒரு டிஃபரெண்டான எங்க பாட்டி காலத்து சமையலுக்கு உனக்கு கூட்டிட்டு போறேன். நிஷா அளவு நான் பெரிய குக் இல்லைனாலும் ஓரளவு குக் பண்ணுவேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த பர்டிகுலர் டிஷ் பண்ணி. பொதுவாகவே எங்க முருங்கை இலை வந்து அவ்வளவா கசக்காது. நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க எங்க முருங்கை இலை ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டியான துவையல், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் நிஷாவோட கிச்சனுக்கு போகிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டுக்கோங்க. நான் காரம் நல்லா சாப்பிடுவோன்றதுனால பச்சை மிளகா, ரெட் சில்லி ரெண்டுமே சேர்த்தாச்சு. அப்புறம் பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே போட்டுட்டு ரொம்ப வதக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம எப்படியும் வந்து அரைக்க தான் போகிறோம் இதை. இந்த முருங்கை துவையல் பண்ணும் போது எனக்கு எங்கள் ஆச்சி தான் ஞாபகம் வராங்க. எங்கள் ஆச்சி வந்து எனக்கு நிறையா இந்த முருங்கை துவையல், முருங்கைக்கீரைன்னு எனக்கு பிடிக்கும் நிறையா பண்ணி தருவாங்க. ஸோ அந்த டைம் வந்து நாங்கள் இதை பழைய சாதத்தோடு சேர்த்து கூட சாப்பிடுவோம். இப்போ இந்த முருங்கைக்கீரையோடு சேர்த்து நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச எங்கள் ஆச்சி பண்ண துவையல் இன்றைக்கி நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்ணியிருக்கேன். நிஷாக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும்னு நம்புகிறேன். ஃபைனல் ஸ்டேஜாக தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அரைக்க எடுத்துகிட்டு போயிடலாம். தேங்காய் போடாமல் புளி மட்டும் சேர்த்து போட்டிங்கன்னா ஒரு வாரம் வச்சு கூட இது பண்ணலாம். தேங்காய் போடுறதுனால சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. ஆனால் டேஸ்ட் வந்து தேங்காய் போட்டால் தான் அந்த ரியல் துவையலுக்கான அந்த டேஸ்ட் கிடைக்கும். நான் ரீசெண்டாக இன்ஸ்டாவில் கூட பார்த்தேன், இந்த துவையல் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருந்தது. நான் அதை பார்த்த உடனே இது பண்ணணும்னு நினச்சேன். நிஷாவும் கரெக்டாக கேட்டுட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டு முருங்கைக்கீரையில் பண்ண துவையல் வந்து ரெடி. முருங்கைக்கீரையிலே எப்போவுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது முருங்கைக்கீரை தான். ஸோ அந்த கீரையை இப்போ நிஷா கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்கலாம். முருங்கைக்கீரை துவையல் ரெடி. கீயை ஊற்றி நல்லா சாப்பிடுச்சிருமா? டேஸ்ட் பண்ணிட்டு நான் எப்படி இருக்க சொல்கிறேன். ஸோ எங்கள் பாட்டி டைமில் எனக்கு எங்கள் பாட்டி வந்து இந்த மாதிரி முருங்கைக்கீரையில் துவையல் பண்ணி கொடுப்பாங்க. என் பாட்டி ஊட்டி நான் சாப்பிட்ருக்கேன், இப்போ என் பியூட்டிக்கு நானே ஊட்டுறேன். எப்படி இருந்ததுன்னு சொல்லு. ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. ஆமா, நான் பண்ண நல்லா தான் இருக்கு சரியா? ரொம்ப சூப்பரா, ஏய் ரொம்ப நல்லா இருக்குது. சோ நிஷாரா ரிவ்யூவர்ஸ், உங்க வீட்ல கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. சமையல் எனக்கு